Hello everyone, welcome to 360 Tamil. இனிக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பிரேமதேசம் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃபரண்டான லவ் ஸ்டோரிய காட்டுவாங்க. இந்த ரெண்டு லவ் ஸ்டோரியும் ஒரு இடத்துல தான் சேரும், ஒரு ஆக்சிடென்ட்ல சேரும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வேலண்டைன்ஸ் டேவா தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஈரின் கிட்ட ஹீரோ பேசணும்னு சொல்லியிருப்பாரு, அதுக்காக ஈரினோ ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான், இந்தாங்க சாக்லேட் அப்படின்னு தரான். ஈரினோ சிரிச்சுக்கிட்டே அந்த சாக்லேட்டை வாங்கிடுறாங்க. ஈரின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரோ வராது. ஈரோ ஈரின் கிட்ட இன்னைக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் வராது. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவர் ப்ரப்போஸ் பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்றது ஈரின்க்கும் நல்லா தெரியுது. இவர் பேசாம இருக்காருல, அதனால அங்கிருந்து நடக்க போறேன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடக்க ஆரம்பிச்சவங்க திரும்பி இவரை பாக்குறாங்க. சொல்லணும்னு இவங்க ரெண்டு கேங்குக்கும் ஆகவே ஆகாது. இப்ப கூட காலேஜ் கேம்பஸ்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரோவும் அங்க இருக்க ஈரினை கவனிக்கிறது. ஈரின் புதுசா இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் மூலியமா தெரிய வருது. பார்த்தோன்னே ஈரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது, அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஈரோட அம்மாவை காட்டுறாங்க, இவங்களோட பேரு மது அப்படின்றது. செடியெல்லாம் விக்கிற கடை தான் இவங்க வச்சிருக்காங்க. இப்ப செடியெல்லாம் இவங்களுக்கு தரதுக்காக ஒரு நபரும் வந்திருக்காரு. அந்த நபரும் ஒரு செடியை தள்ளி விட்டுறாரு. அதே மாதிரி பாக்க போட்டு அங்க அங்க துப்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற அம்மாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. பலார்னு கண்ணத்திலே ஒரு அரை விட்டுறாங்க. என் பேர் இதுதான் அறிமுகம் வைக்கிறாங்க. ஈரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவ எனக்கு
வந்து கை கொடுத்தா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடுறாங்க. எப்படியாவது பேசி ஈரன் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஈரவும் பேச்சு கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வரும்போது ஈரோ மேல ஒரு பொண்ணு மோதிடுறாங்க. எதுக்காக நேற்று கால் பண்ணவே இல்லைன்னு கேட்கறாங்க. அவங்க போறதுக்கு அப்புறம் இன்னொன்னு பொண்ணு மோதிடுறாங்க. எதுக்காக கால் பண்ணவே மாட்டேன், என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போறாங்க. தொடர்ச்சி இப்படி நடக்கிறதுனால நீங்க பிஸி போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஈரன் கிளம்பிடுவாங்க. யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு ஈரோ யோசிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இதை சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஈரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. நானே எப்படியாவது லவ் பண்ண வச்சிருவேன், நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவரே இவருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் ஈரோவும் அம்மாவும் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பைக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் இவங்க காலனில ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேச்சுலர் பசங்களா பயங்கரமா திட்டுறாங்க. இவனுங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மதியம் என்ன சொல்றாங்கன்னா, வயசு பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஆனா ஒரு நபர் அப்பயும் எகிரிட்டு இருக்காரு. அந்த நபர் அஃபேர் வச்சிருப்பாரு போல, அதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க. அவரை இப்ப மதுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாமா வயசு பசங்க பாவம் அப்படின்ற மாதிரி மாத்திடுறாரு. இப்ப அந்த பசங்களும் மதுக்கு நன்றி சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாங்க. ஈரினும் பக்கத்துல வந்து நீங்க சூப்பர் ஆன்டி அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. ஈரின் கிட்ட வெளியே போலாமா அப்படின்னு இவங்க கேட்டோம்னா ஈரினும் ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. ஈரனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் இவங்க பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு மட்டும் பையன் இருந்தானா கண்டிப்பா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஜெய்யும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு நடந்து போறத பாக்குறான், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். சீனியர் கூப்பிட்டதுனால அவங்களும் அமைதியா வந்துடுறாங்க. இந்த பால த்ரோ பண்ணு அப்படின்ற மாதிரி பால தந்துடுறான். இவங்களும் எட்டி த்ரோ பண்றாங்க. அப்போ அவங்களோட நாவல்லாம் தெரியுது, அதை வச்சு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறது. ஓஹோ இந்த மாதிரிலாம் நீ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சண்டை போடுறது. இப்ப ரெண்டு கேங்குக்கும் மாத்தி மாத்தி சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஈரவும் அம்மாவை பாக்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா, இவரோட பைக்கெல்லாம் வேகமா தொடச்சிடறான். 10 ரூபா தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். 10 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறாரு. ஒருவேளை சாப்பிட முடியும்ல, அதுக்கு தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். சரி அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவ அப்படின்னும் போது இதே மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவோம் போது இதே வேலை தான் பண்ணும் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஈரவா என்ன பண்றாருன்னா, பர்ஸ்ல இருந்து ஒரு 1500 ரூபாய் எடுத்து தரது. இதை வச்சு ஒரு 10 நாள் உன்னோட செலவெல்லாம் நீ பாத்துக்க முடியும். 10 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்றத யோசிக்கணும், புரிஞ்சுதா அப்படின்றது. ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கிளம்புறான். இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஈரினும் கவனிச்சிருப்பாங்க. ஈரவ ரொம்ப பிடிக்குது. பையன் கிட்ட பேசுற மாதிரி வந்த மதுவும் ஈரின் இருக்கிறத பாத்துறாங்க. உடனே கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு இவரும் ஒன்னும் புரியாம யோசிக்கிறாரு. அப்பதான் ஈரினை கவனிக்கிறாரு. இப்ப ஈரின் கிட்ட நான் காலேஜுக்கு தான் போறேன், வரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பைக்ல ஏறுறாங்க. ஈரவும் அம்மாவும் மாத்தி மாத்தி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஈரவும் சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. பையனுக்காக அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப காலேஜுக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. எந்த மாதிரி பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்ப அப்படின்னு ஈரோ கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, M3 பாஸ் ஆனவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. M3 அரியர் இல்லாம பாஸ் பண்ணாதானே மற்ற சப்ஜெக்டையும் அரியர் இல்லாம பாஸ் பண்ண முடியும், அப்பதானே வேலை கிடைக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து நடந்துடுறாங்க. ஐயோ நம்ம வேற M3 அரியர் வச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப யோசிக்கிறாரு. ஈரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறத தள்ளி இருந்து ஈரோ கவனிப்பாங்க. சும்மா விளையாட்டுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் நிறைய பேர் சேர்ந்து ஜெய துரத்திட்டு ஓடுறதை இவர் கவனிக்கிறாரு. எதுக்கு துரத்திட்டு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஓடுறாரு. பார்த்தா ஜெய நிறைய ஆட்கள் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ யாரா தடுக்க போறியா அப்படின்னு ஈரோ பார்த்து கேட்கறாங்க. இல்ல இல்ல நீங்க அடிங்க, நான் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் உட்காந்து பாக்குறாரு. அந்த கேங்க சேர்ந்தவங்களும் முதல்ல சாதாரணமா தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, பாட்டில உடச்சு அந்த பாட்டில வச்சு குத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க குத்துறதுக்கு பக்கத்துல வரும்போது கரெக்டா ஈரோ வந்து தடுத்துறாரு. இப்ப என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் பண்ணது ஓகே, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரி ஈரோ அவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப ஜெய்யும் ஈரோ கூட சேர்ந்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஜெய்யும் ஈரோவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலேஜ்ல ஹோலி செலிபிரேஷன் நடக்கும். ஜெய்யோட கேங்கோ இவரோட கேங்கோ சேர்ந்து பயங்கரமா செலிபிரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோ பால்கனியில ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு. ஈரின் பால்கனியில நின்னு போன் பேசிட்டு இருக்கிறத இவர் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மது இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மதுவும் ஈரின் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரோட பார்வை உன் மேலதான் இருக்கு, உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆண்டி அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. எதுக்குமா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஈரவும் கோவப்படுறது. இப்படி கண்ணாடியிலேயே எவ்வளவு நாள்டா பாப்ப, நேரடியா போய் லவ் சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அது சரி, நீங்களும் அப்பாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்க ஸ்டோரியை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அம்மாவும் சந்தோஷமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா ட்ரெயின்ல போறவங்களா தான் இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. அவரும் பார்க்க ஈரோ மாதிரியே தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் பேச ரொம்ப கூச்சப்படுவாரு, கஷ்டப்பட்டு தான் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுவாரு. இதே மாதிரி அடிக்கடி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. போக போக மதுக்கும் அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த காலத்து லவ் ஸ்டோரி எல்லாமே இப்படிதானே இருக்கும் அப்படின்னு ஈரோ கேட்கிறாரு. அந்த காலத்து லவ் ஸ்டோரி எல்லாம் இப்படிதான் இருக்கும், ஆனா இந்த காலத்துல கூட அந்த காலம் மாதிரி தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் கிண்டல் பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா ப்ரொபோஸ் பண்றேன்னு ஹீரோ சொல்றாரு. மதுவும் ஹீரோக்காக
யாருக்காக கிட்டார் வாங்கிடுறாங்க, கரெக்டாக அந்த இடத்துக்கும் ஈரின் வந்துருவாங்க, யாருக்கு கிட்டார் அப்படின்ற பாடலாம் கேட்குறாங்க, மதுவும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ கிட்டாரை ஈரின் தான் தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு நடந்து வரதை நிறைய ரவுடி பசங்க பார்க்குறாங்க. அவங்க ஈரினை இடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. வேணும்ட்டே பிளான் பண்ணி அவங்க மேலே மோதிடுறாங்க. இவங்க இடிச்சதுல அந்த கிட்டார் டேமேஜ் ஆகிடும். 5000 ரூபாய் தாங்க அப்படின்ற மாதிரி மதுவும் கேட்குறாங்க. 10000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி அவன் 10000 ரூபாய் தரான். இன்னொன்று வட்டி இடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஈரினை இடிக்கிற மாதிரி வரான். இப்போ கோவப்பட்ட மது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிட்டாரை வச்சு மண்டிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. அவன் மண்டெல்லாம் கொஞ்சம் கலங்கி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த காசுல புது கிட்டாரை வாங்கி திரும்பி இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க சம்மமா சாண்டி அப்படின்ற மாதிரி ஈரினோ புகழ்றாங்க. உங்களுக்கு மட்டும் பையன் இருந்தானா, உண்மையிலேயே நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு பையன் இருக்காமா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மதுவும் கேட்கறாங்க. ஐயோ சாரி ஆண்டி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பையனை தான் சொல்றா போல அப்படின்ற மாதிரி மதுவும் யோசிக்கிறாங்க. பரவாயில்ல விடுமா, அவனை என்னோட பையன் மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மாவும் உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. இதை விட நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே தானே, ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் ஈரினை மீட் பண்ணுன்ற மாதிரி வர சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் சொல்றதுக்கு தயங்கிறதுனால ஈரினை கிண்டல் பண்ணி நடந்திருப்பாங்க. ஈரினை காப்பாத்தி ஹீரோக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கோம், நம்மளால ஹீரோக்கு இப்படி காயம் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஈரினும் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் வந்தது, ஈரினும் அதுல ஏறி கிளம்பிடுறாங்க. இப்ப ஆக்சிடென்ட் பண்ணவங்க கிட்ட போலீஸும் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிருப்பாங்க. இப்பதான் கார்ல இருந்து ஒய்ஃப் இறங்குறாங்க, அவங்க தான் டிரைவிங் சீட்ல இருந்திருக்காங்க, இப்பதான் போலீஸ்க்கு தெரியுது. இருந்தாலும் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து ஒய்ஃப சமாதானப்படுத்துறாரு. ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் நமக்கு பிரேக்அப் போடுறாங்க. இப்ப இந்த ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் காமிச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேரு சிவா அப்படின்றது. இவரும் கோயில நைட்டு நேரம் வேண்டிட்டு இருக்காரு. நான் நல்லா படிக்கணும்னும் போது படிப்பை தந்தீங்க, அதே மாதிரி நல்ல வேலை வேணும்னு கேட்கும் போது வேலையை தந்தீங்க, ஒரு நல்ல ஒய்ஃப் வேணும் தானே கேட்கிறேன், அதை மட்டும் எதுக்கு தரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சிவாவோட ஃப்ரெண்டும் பார்ட்டிக்கு டைம் ஆயிச்சு மச்சான் வா அப்படிங்கற மாதிரி வேகமா இவரை இழுத்துட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டில கொண்டாற என்ஜாய் பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்டும் இவரும் பேசிக்கிட்டே வெளிய நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொன் ஃப்ரெண்டை பாக்குறாங்க, அவருக்கு கல்யாண ஆயி ஒய்ஃப்லாம் இருக்காங்க. இவனு கூட கல்யாணம் ஆயிடுச்சுடா, எனக்கு தான் ஆவல அப்படின்னு ஹீரோ புலம்புறாரு. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மாவை என்னடா பொண்ணு ஏதாவது பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பொண்ணையும் பாக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் எதிர ஒரு சின்ன பையனுக்கு அடிபட்டு இருக்கு, என்னால் தானே அடிபட்டது, சாரி சாரி அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹெட்லைட் ஆன் பண்ணி இவரும் பாக்குறாரு. அந்த இடத்துல இருக்கவங்க தான் மாயாவா இருப்பாங்க, இவங்க தான் பிரசன்ட்ல ஒய்ஃபா இருக்காங்க. மாயாவை பார்த்தோன்னே சிவாக்கு ரொம்ப பிடிச்சிருது. அம்மா பொண்ணு பாத்துட்டியா பாத்துட்டியான்னு கேட்டீங்கல்ல, பாத்துட்டமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காம இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது டீட்டெயிலா தெரியல. இப்ப காய்கறி நறுக்கும் போது மாயாவோட கை அறுத்துக்குது. இவரும் பேண்டைட் போடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்க கைக்கு பேண்டைட் எல்லாம் போடுறாரு. அவர் போட்டு முடிச்சோடனே சடனா இவங்களும் கையை விலக்கிக்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. மாயாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தங்கச்சிங்க இருப்பாங்க, கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. தங்கச்சியை பார்த்ததுனால மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி போன்ல ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசுறாங்க. ஈரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா இருக்கும், அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம்னு சொல்றாரு. எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. சிவாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருக்கும் கல்யாணம் ஆயிருது. ஒய்ஃப் கூட ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீயோ வா அப்படின்னு சிவாவை கூப்பிடுறாரு. சிவாவும் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாயாவோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் மாயா ஆடாம இருக்கிறத பாக்குறாங்க. அக்காவை கூப்பிட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி சிவாக்கு சிக்னல் மூலியமா புரிய வைக்கிறாங்க. இப்ப சிவாவும் நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு மாயா கிட்ட கேக்குறாரு. இல்ல இல்ல எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு கிளம்பணும் போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. எதுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் வந்து கேக்குறாரு. சிவாக்கும் ஒய்ஃப்க்கும் பேச்சுவார்த்தை இல்ல, அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சிவாவும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லைன்னா எதுக்காக ஒன்னா இருந்துட்டு இருக்கீங்க, அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் கோவப்பட்டு ஃப்ரெண்டி அடிக்க வந்துடுறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மாயாவை திரும்பி பழையபடி மாத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் காட்டாங்க. இப்ப மாயாவும் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு ஆர்டர் பண்றதுக்காக அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்பதான் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்து இவங்க எதிர உக்காடுறாரு. கடைசி 6 மாசமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. லைட்டா புலம்பிக்கிட்டே பக்கத்து டேபிள்ல போய் உட்காந்துடுறாரு. அவர் மனசை நம்ம கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. வேணும்னா இன்னொன்னு வட்டி போய் அவர்கிட்ட சாரி கேட்கவா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கிறது அவரும் கவனிக்கிறாரு. இப்ப அவர் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் நான் உங்ககிட்ட பண்ணது பிராங்க் தான், அங்க பாருங்க கேமரா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அப்பதான் பிராங்க்ன்றது இவங்களுக்கு புரிய வருது. நீங்க உண்மையிலேயே வருத்தப்படலன்னு தெரிஞ்சு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்திலயும் இப்படி எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்போ
ஒரு காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. இங்க ரிஷின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த ரிஷி தான் இந்த இடத்துல டான் மாதிரி இருப்பாரு. மாயாவும் இந்த காலேஜ்ல தான் புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க. புதுசா சேர்ந்த எல்லா பசங்களையும் சீனியர்ஸும் நிக்க வச்சு பயங்கரமா கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ரிஷியும் உட்காந்துட்டு இருக்காரு. ரிஷியும் நின்றுட்டு இருக்க மாயாவை கவனிக்கிறாரு. பார்த்தோன்னே மாயாவை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. மாயாவுக்கு பக்கத்துல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா பயந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சரி கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஃபேமிலியோட மாயா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மாயாவோட நம்பரை எப்படியோ ரிஷி கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ரிஷி கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் எல்லாம் வருது. பக்கத்துல இருக்க தங்கச்சியும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. இந்த ரிஷி யாருன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. ரிஷியோட கேங்க சேர்ந்தவங்களும் வரப்போற ஜூனியர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா மாயா வராங்க. மாயாவையும் கூப்பிட்டு இவங்க கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிஷி வேற இடத்துல இருப்பாரு. அவங்க கூட வந்து உட்காந்துக்கிறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மாயா எதுவுமே பேச மாட்டாங்க, தலையை மட்டும் தொங்க போட்டுறாங்க. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. என்ன உண்மையாவா சொல்ற அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பொண்ணு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஈரமா ஸ்மைல் பண்றாரு. மாயாக்கு ஏதோ எக்ஸாம் வந்திருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்காங்க. படிச்ச எல்லா கொஸ்டினும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள வந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க படிச்ச எதுவுமே வந்திருக்காது. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஜன்னல்ல இருந்து இந்த விஷயத்த ரிஷியும் பாக்குறாரு. இந்த இதை வச்சு எழுது அப்படின்ற மாதிரி பிட்ட தர்றாரு. பிட்டா வேணா வேணா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா இவர் பிட்ட தந்துடுறாரு. அதே மாதிரி சார் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் எந்த பக்கமும் திரும்பாத அளவு பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் மாயாவும் கவனிக்கிறாங்க. சரி எழுதிருவோம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பிட்ட வச்சு எழுதிடுறாங்க. எழுதி முடிச்சது கல்யாணம் பத்திரமா வாங்கியிருக்கேன் ஒரு டிரைவ் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க தான் காரை டிரைவ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரிஷியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்க ரோட்டை சரியா பார்க்க மாட்டாங்க. அப்பதான் ஒரு லாரி எதிர வந்துருது. ரிஷி தான் அந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. வேகமா ஸ்டியரிங்க திருப்புறாரு. அப்பயும் கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. ரிஷிக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கு லைட்டா அடிபட்டு இவங்க பொழைச்சிடுறாங்க. ரிஷி எங்கன்னு கேட்கும் போது ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா வருத்தப்படுறாங்க. நம்ம பண்ண தப்புனால தானே அவர் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வேணா வேணாம் சொல்லிருப்பாங்க. கடைசியில தான் சிவாவா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படியாவது மாயாவை பழையபடி மாத்தணும், அவ கூட சேரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சிவா சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு. மறுநாள் காலையில சிவாவும் சாப்பிடறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. சிவா கிட்ட மாயா சரியா பேச மாட்டாங்கல்ல, அது அவங்க ரெண்டு பேரும் கவனிக்க தான் செய்வாங்க. தங்கச்சிங்க முன்னாடி இப்படி நந்த கூடாது அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. சாதாரணமா இருப்போன்றதுக்காக அவருக்கு பரிமாறுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா புதுசா நடக்குது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. எனக்கு பாத்தீங்களா உங்களை விட அதிக இட்லி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க.
மாயாக்காக ஆசைப்பட்டு ஒரு சாரி வாங்கியிருப்பாரு, தைரியமா போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இவரும் மாயா கிட்ட தயங்கி தயங்கி உனக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு தர்றாரு. மாயாவும் அந்த சாரியை வாங்குறாங்க, போடுவாங்கன்னு பாக்குறாரு, ஆனா அன்னைக்கு போடவே மாட்டாங்க. சிவா அவரோட ரூம் நோக்கி நடந்துட்டு இருக்காரு. சின்ன தங்கச்சி ஏதோ சொல்றதுக்காக வரா, ஆனா தடுத்துறாங்க பெரிய தங்கச்சி. ஒன்னும் இல்ல மாமா, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உள்ள போன இவரும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுறாரு. உள்ள மாய சாரி தான் மாத்திட்டு இருப்பாங்க. தெரிஞ்சேதான் இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை பாக்குறாரு. நாளடைவுல இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இவர் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப மாயாவோட பர்த்டே வரும், அதுக்கு கிஃப்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு கிஃப்ட வச்சிடறாரு. காலையில் தான் மாயா அதை பாக்குறாங்க. ஓபன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓபன் பண்ணாமே வச்சிடறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சிவாவும் சாப்பாடுலாம் வாங்குறதுக்காக போயிடுறாரு. அப்பதான் ரவுடி பசங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க மாயாவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அதே மாதிரி தங்கச்சியா தப்பா டச் பண்ணிடுறாங்க. மாயாவும் இதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்பதான் சிவா வராது, தங்கச்சியும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப அந்த ஆட்களை பார்த்து சிவா மறைச்சிட்டு இருக்காரு. என்னடா முறைக்கிற, அடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி ஒரு நபர் அடிக்கிறதுக்காக வராது. அவரை தடுத்து இவர் பயங்கரமா அடிச்சிடுறாரு. மத்த ஆட்களும் சண்டை போடுறதுக்காக வராங்க, அவங்களையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. சண்டை முடிஞ்சு ரெண்டு தங்கச்சிங்களோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இவரை பார்க்கும் போது ரிஷியை பாக்குற மாதிரியே மாயாக்கு தோணுது. இப்ப மாயா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ முடிச்சிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியல, அதனால தான் இப்ப சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹெட்லைட் வெளிச்சத்தினால தானே முதல்ல பார்த்தாரு, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு கேட்காது, ஆனா ரெண்டு பேருமே கேட்டுறாங்க. இவ்வளவு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி அந்த மூத்த தங்கச்சியும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. அந்த வேலண்டைன்ஸ் டே இவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பக்காவா வீட்டுல பண்ணிடுறாங்க. ஒய்ஃபை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிடறதுக்கு வராரு. ஒய்ஃப் சோகமா கவனிக்க மாட்டாரு. இப்ப காரியை இவங்க தான் டிரைவ் பண்றாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேச ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பையன் குறுக்க வந்துடுறான். குறுக்க வந்ததை பார்த்தோன்னா இவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை இவரும் கவனிக்கிறாரு. உடனே ஸ்டியரிங் திருப்புறாரு. அப்படி திருப்பும் போதுதான் ஹீரோ மேல கார் இடிச்சிருக்கும். அந்த சின்ன பையன் மேல இடிக்கூடாதுன்னு இவங்க காரை திருப்பினாங்க அப்படின்றது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல பரபரப்பா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப டாக்டரா வெளியே வந்து உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பொழைச்சாரு, அதனால நீங்க ரெண்டு பேர் தப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாயாவும் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தந்த சாரியை கட்டிருக்கா அப்படின்றத இவர் கவனிக்கிறாரு. அதே சமயம் வாட்சியும் பாக்குறாரு. நம்ம கிஃப்ட் தந்தது தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப மாயாவும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இவரும் தயங்கிக்கிட்டே கைய போடுறாரு. ஆனா அவங்க வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப உள்ள வந்த ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட கண்ணீர் அவரோட கையில படுது. அவரும் கண் முழிச்சிடுறாரு. எதுக்காக அழுவுற, எனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கண்ணத்துல கை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச அம்மாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என் பையனே இவன் தாமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ஈரினும் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.